ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال ايضا يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقال ايضا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை, மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பிதஅத்துகள், ஒவ்வொரு பிதஅத்தின் வழிகேடுகள், வழிநேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுவை எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுமாறு உங்களுக்கும் எனக்கும் உபதேசம் செய்தவனாக என்னுடைய ஜும்மாவின் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். சென்ற வார ஜும்மா உரையில் மழை என்பது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருட்கொடை, இந்த மழையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்போது ஒரு சமூகத்தை விட்டும் தடுத்து விடுகின்றான், இந்த மழை பெய்ய வேண்டுமானால் நாம் என்னென்ன அமல்களை செய்ய வேண்டும், மழை என்பது அல்லாஹ்வுடைய மறைவான ஞானங்களில் ஒரு ஞானம் என்பது சம்பந்தமான சில தகவல்களை நாம் கூறினோம். அதன் தொடர்ச்சியாக மழை தொழுகை எவ்வாறு தொழ வேண்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை வேண்டி எந்தெந்த முறைகளில் எல்லாம் பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள், யாரை கொண்டு மழை தொழுகையை நாம் நிறைவேற்ற வேண்டும், மழை தொழுகையினுடைய சரியான நேரம் எது என்பது சம்பந்தமான சில தகவல்களை இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மா உரையிலே நாம் அறிய இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த மழை தொழுகையை பொறுத்த மட்டில் இது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்தாக இருக்கின்றது. பஞ்சம் ஏற்படும் போது, வறட்சி ஏற்படும் போது, தண்ணீரில் இல்லாமல் மக்கள் கஷ்டப்படும் போது இந்த மழை தொழுகையை தொழுவது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்தாக இருக்கின்றது. இமாம் இப்னு குதாமா ரலியல்லாஹு அன்ஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கின்றார்கள்,
சலாத்துல் இஸ்திஸ்கா சுன்னத்து முஅக்கதா. இந்த மழை துளங்கு என்பது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்தாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பஞ்சம் ஏற்படும் போது, வறட்சி ஏற்படும் போது இந்த தொழுகையை துளந்திருக்கின்றார்கள். அதே போன்று குலஃபா ராஷிதீன் ஹலீஃபாக்கள் தங்களுடைய காலகட்டங்களில் மழை இல்லாத போது இந்த தொழுகையை அவர்கள் துளந்திருக்கின்றார்கள். நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று மழையை அல்லாஹ் எப்போது தடுத்து விடுவான் என்று சொன்னால், இந்த உலகத்திலே அதிகமான அழிச்சாட்டியங்களும் அநியாயங்களும் அக்கிரமங்களும் நடக்கும் போது, மக்கள் தாழ்வுத்தனமாக வாழும் போது, அல்லாஹ்விடத்திலே தங்களுடைய பாவங்களை எண்ணி இஸ்திக்ஃபார் செய்யாமல் இருக்கும் போது, ஜகாத்தை கொடுக்காமல் இருக்கும் போது அல்லாஹ் இந்த மழையை ரஹ்மத்தை தடுத்து விடுகின்றான் என்ற ஒரு செய்தியை நாம் பார்க்கின்றோம். அல்லாஹ் சொல்கின்றான், آمنوا واتقوا لفتحنا عليهم بركات من السماء والأرض. அந்த ஊர்வாசிகள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அல்லாஹ்வை அஞ்சு பயந்து நடந்தால், لفتحنا عليهم بركات من السماء, வானத்திலிருந்து அவர்களுக்கு நாம் பரக்கத்தை ஏற்படுத்துவோம். வானத்தில் உள்ள பரக்கத் என்பது அல்லாஹ்வுடைய மழை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் இந்த மழை தொழுகையை தொழுதிருக்கின்றார்கள் என்று சொன்னால், ஹதீஸிலே வருகின்றது, அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்திஸ்கா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை வேண்டி, ஃபஸல்லா ரகஅத்தைனி, இரண்டு ரகஅத்துகள் தொழுதார்கள், வகல்லப ரிதாஹு, அவர்களுடைய துண்டை திருப்பி போட்டார்கள் என்று நாம் ஹதீஸிலே பார்க்கின்றோம். அதே போன்று இந்த மழை தொழுகையினுடைய முறை என்பது பெருநாள் தொழுகையினுடைய முறையை போன்று. எப்படி பெருநாள் தொழுகையிலே தக்பீரத்துல் இஹ்ராமிற்கு பிறகு ஏழு தக்பீர்களை நாம் கட்டுகின்றோமோ, அதற்கு பிறகு சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகின்றோமோ, அதற்கு பிறகு ஒரு சூராவை ஓதுகின்றோமோ, அதை போன்று இரண்டாவது ரக்அத்தில் ஐந்து தக்பீர்களை கட்டி சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி இன்னும் ஒரு சூராவை ஓதுகின்றோமோ, எப்படி நாம் பெருநாள் தொழுகையை தொழுகின்றோமோ அதை போன்றுதான் மழை தொழுகையும் என்பதை நாம் ஹதீஸிலே பார்க்கின்றோம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அப்துல்லா அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த மழை தொழுகை எப்படி இருந்தது என்று சொன்னால், அவர்கள் ஹரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதஅஷ்ஷியன், பயந்தவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை தொழுகைக்காக வருவார்கள், பணிவாக வருவார்கள். அதற்கு பிறகு பார்த்தல் முசல்லா, இந்த தொழுகையை திடலிலே அவர்கள் தொழ வைப்பார்கள். ஃபஸல்லா ரகஅத்தைனி கமா யுஸல்லா ஃபில் ஃபித்ரி வல் அத்ஹா, ஈதுல் அத்ஹாவிலும் ஈதுல் ஃபித்ரிலும் எப்படி தொழுகை நடத்துவார்களோ அதை போன்று தொழுவார்கள் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள். இது ஒரு முறை. அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலகட்டத்தில் நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று ஜும்மாவுடைய பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு மனிதர் வந்து மழை வேண்டி பிரார்த்தனை செய்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, ஹலக்கத்தில் அம்வால், எங்களுடைய செல்வங்கள் எல்லாம் அழிந்து விட்டது, பயிர்கள் விளைச்சல் எல்லாம் நாசமடைந்து விட்டது, அல்லாஹ்விடத்தில் எங்களுக்காக மழை வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போது ஹுத்பாவிலே இருந்த நிலையில், ஜும்மா ஹுத்பாவில் இருந்த நிலையிலேயே, ஒரே பொருளை தரக்கூடிய வார்த்தை தான். இப்படி ஹுத்பா நிகழ்ந்து கொண்டிருக்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை வேண்டி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள். அதே போன்று தொழுகைக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்தில் இருக்கும் போது அவர்கள் அல்லாஹும்ம ஸ்கினா அகைதம் மகைதா, அதை இறைவா எங்களுக்கு மழையை நீ அனுப்புவாயாக, அந்த மழையை விரைவாக எங்களுக்கு தருவாயாக, அந்த மழை எங்களுக்கு பயனுள்ளதாக ஆக்குவாயாக, அது எங்களுக்கு தீங்கிழைக்கக்கூடியதாக ஆக்கிவிடாதே, அந்த மழையை எங்களுக்கு விரைவாக எங்களுடைய விளைச்சல் நிலங்களுக்கு பயனுள்ளதாக ஆக்குவாயாக என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்கள் பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரகத்திலே மக்கள் எல்லாம் மழை வேண்டி பிரார்த்தனை செய்தார்கள், மழைக்காக முறையிட்டார்கள். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரியன் உதித்த பிறகு அவர்கள் மிம்பரிலே ஏறி அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். அதே போன்று மக்களை நோக்கி சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய மழைக்காக நீங்கள் முறையிட்டு இருக்கின்றீர்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு துவாவை ஓதுகின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் மழைக்காக பிரார்த்தனை செய்யுங்கள், நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்கின்றான், ஏற்றுக்கொள்வான், உங்களுக்கு பதிலளிப்பான் என்று சொல்லிவிட்டு ஒரு பிரார்த்தனையை ஓதுகின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகில உலகத்தை படைத்து பரிபாலித்து ரட்சித்து காத்து வருகின்ற அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அர் ரஹ்மானுர் ரஹீம், அவன் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், மாலிகி யௌமித்தீன், மறுமை நாளின் அதிபதி, லா இலாஹ இல்லல்லாஹ், உறங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, இஃஅலு மா யுரீத், அவன் நாடியதை செய்யக்கூடியவனாக இருக்கின்றான், அல்லாஹும்மா அன்தல்லாஹ், இறைவா நீதான் எங்களுடைய இறைவன், லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர உறங்குவதற்கு தகுதியான இறைவன் யாருமே இல்லை, அன்தல் கனியு வநஹ்னுல் ஃபுகரா, அன்தல் கனியு வநஹ்னுல் ஃபுகரா, நீ தேவையற்றவன், நாங்கள் உன்பால் தேவையுடையவர்களாக இருக்கின்றோம், வஅன்சில் அலைனல் கை, எங்களுக்கு நீ மழையை அனுப்புவாயாக, அந்த மழையை எங்களுக்கு ஒரு நல்ல மழையாக, பயனுள்ள மழையாக எங்களுக்கு அனுப்புவாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு மழை வேண்டி பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள். அதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கையை அவர்கள் உயர்த்தி பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள் என்று பார்க்கின்றோம். எப்படி சும்மா ரஃபஅ யதைஹி, பின்பு அவர்களுடைய கையை அவர்கள் உயர்த்தினார்கள், எந்த அளவுக்கு உயர்த்தினார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய அக்குளின் வெண்மை பகுதி பெறுகின்ற அளவுக்கு அவர்கள் உயரமாக உயர்த்தினார்கள். அதற்கு பிறகு மக்களை விட்டு திரும்பி நின்று கொண்டு அவர்கள் அந்த வேட்டியை அந்த துண்டை மாற்றிக்கொண்டார்கள். அதற்கு பிறகு மீண்டும் இறைவனிடத்திலே கையை உயர்த்தி பிரார்த்தனை செய்தார்கள். அதற்கு பிறகு ஸும்மா அக்பல் அலன்னாஸ், மக்களை முன்னோக்கி வரசர ஃபஸல்லா ரக்அத்தைன், பிறகு அந்த மிம்பரிலிருந்து இறங்கி இரண்டு ரக்அத்துகள் தொழுதார்கள் என்று நாம் ஹதீஸிலே பார்க்கின்றோம். இப்படி தொழுகை நடத்தியவுடன் வானம் இருண்டது, மேகம் சூழ்ந்து கொண்டது, மழை பொழிந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மழை பொழிகின்ற அந்த தருணத்தை பார்த்தவுடன் மகிழ்ச்சியாக கடவாய் பற்களை தெரிகின்ற அளவுக்கு சிரித்தார்கள். அதற்கு பிறகு சொன்னார்கள், அஷ்ஹது, நான் சாட்சி சொல்கின்றேன், அன்தல்லாஹ், அன்னல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர், எல்லாவற்றிற்கும் ஆற்றலுடையவன் என்று நான் சாட்சி சொல்கின்றேன் என்று அவர்கள் சொன்னார்கள். வ அன்னி அப்துல்லாஹி வ ரசூலிஹி, நான் நிச்சயமாக நான் அல்லாஹ்வுடைய தூதராகவும் அவனுடைய அடியாராகவும் இருக்கின்றேன் என்றும் அவர்கள் சொன்னார்கள் என்று ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக அன்றுக்குரியவர்களே, இந்த மழை தொழுகைக்காக அந்த சரியான நேரம் எது என்று சொன்னால், சூரியன் உதித்த பிறகுதான் இந்த மழை தொழுகையை நாம் நிறைவேற்ற வேண்டும். இந்த மழை தொழுகையை பொறுத்த மட்டில் எங்கு நிறைவேற்றுவது சிறந்தது என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடலில் தான் இந்த மழை தொழுகையை அவர்கள் நிறைவேற்றி இருக்கின்றார்கள். திடலில் தான், எப்படி பெருநாள் தொழுகையை திடலிலே நிறைவேற்றினார்களோ, அதே போன்று இந்த மழை தொழுகையையும் திடலில் தான் அவர்கள் தொழுதிருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியையும் நாம் பார்க்கின்றோம். எப்படி பெருநாள் தொழுகைக்கு பாங்கு இல்லையோ, இக்காமத் இல்லையோ, அதே போன்று இந்த மழை தொழுகைக்கும் பாங்கும் கிடையாது, இக்காமத்தும் இல்லை. புகாரில் வருகின்ற ஒரு செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல மக்கள் எல்லாம் மழை வேண்டி அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொல்கின்றார்கள், பிரார்த்தனை செய்யுமாறு கேட்கின்றார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு ரக்அத்துகளை அவர்கள் தொழுதார்கள், வலம் யுஹத்தின், அவர்கள் பாங்கு சொல்லவில்லை, இக்காமத்தும் சொல்லவில்லை என்ற ஒரு செய்தியை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மழை தொழுகையை யாரை கொண்டு இந்த தொழுகையை நடத்துவது? உமர் பின் கத்தாப்
ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த செய்தி சஹீஹ் புகாரியில் இடம்பெறுகின்றது. நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்திலே எப்படி பஞ்சம் ஏற்பட்டதோ அதே போன்று உமர் ரலியல்லாஹுடைய காலகட்டத்திலும் பஞ்சம் ஏற்படுகின்றது. இப்படி பஞ்சம் ஏற்படும் போது உமர் ரலியல்லாஹு அவர்கள் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முன்னிறுத்தி தொழுகை நடத்துமாறு வேண்டுகின்றார்கள். அப்போது உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்கின்றார்கள், அல்லாஹும்மா இறைவா, என்னுடைய இறைவனே, நாங்கள் மழை இல்லாத அந்த நேரத்திலே காலகட்டத்தில் உன்னுடைய நபி உயிரோடு இருக்கும் போது உன்னுடைய நபியை வசீலாவாக வைத்து நாங்கள் உன்னிடத்திலே பிரார்த்தனை செய்தோம். இப்போது அவருடைய நபியுடைய சாச்சாவாக இருக்கக்கூடிய அப்துல்லா இப்னு அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் அவர்களை கொண்டு நாங்கள் உன்னிடத்திலே பிரார்த்தனை செய்கின்றோம் என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திற்கு பிறகு அந்த மக்கள் சிறந்த ஒரு நல்ல ஒரு மனிதராக யாரை பார்த்தார்கள் என்று சொன்னால் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் அவர்களைத்தான் பார்க்கின்றார்கள். அப்ப அதே போன்று நம்முடைய காலகட்டத்தில் யார் சமூகத்திலே ஒரு சிறந்த தலைவராக மார்க்கத்தை அதிகம் படித்தவர்களாக அறிந்தவர்களாக அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் மிகப்பெரிய முஹத்திஸாக முஃபக்கிஹாக இருந்தார்கள். அவர்கள் குர்ஆனுக்கு விரிவுரை சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனாலதான் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இருந்த போதும் கூட அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களை என்ன செய்கின்றார்கள், முற்படுத்துகின்றார்கள். இதுல இன்னொரு செய்தியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கும் போது என்ன செய்கின்றார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை வேண்டி மழை வேண்டி பிரார்த்தனை செய்யுமாறு மக்கள் கேட்கின்றார்கள். அப்ப உயிரோடு இருக்கக்கூடிய ஒருவரிடத்தில் பிரார்த்தனை செய்யுமாறு என்ன செய்யலாம், கேட்கலாம். ஆனால் மரணித்த பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பிறகு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் தான் உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கின்றார்கள், இந்த மழை தொழுகையை நடத்துமாறு ஏவுகின்றார்கள். இதையும் நாம் பார்க்கின்றோம். அதனால மரணித்த மக்களின் மூலமாக வசீலா தேடக்கூடாது என்பதும் இந்த ஹதீஸ் விளங்குகின்றோம். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பிறகு உமர் ரலியல்லாஹு அவருடைய காலகட்டத்தில் பஞ்சம் ஏற்பட்ட உடனேயே யாரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூர்ல போய் அல்லாஹின் தூதரவர்களே, நீங்கள் உயிரோடு இருக்கும் போது எங்களுக்காக மழை வேண்டி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தீர்கள், நீங்கள் மரணித்து விட்டீர்கள், இப்போதும் அல்லாஹ்விடத்திலே எங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்று மரணித்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல மக்கள் போய் பிரார்த்தனை செய்யவில்லை. உயிரோடு இருந்த அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் தான் மழை வேண்டி பிரார்த்தனை செய்யுமாறு தொழுகை நடத்துமாறு உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஏவுகின்றார்கள். இதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதே போன்று கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மழை தொழுகைக்காக செல்லும் போது ஹரத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்தஸ்கி அவர்கள் மழை வேண்டி அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். தும்மை இஸ்தக்பலல் கிபிலா, கிபிலாவை முன்னோக்கினார்கள். வகல்லப ரிதாஹு, பிறகு அந்த துண்டை மாற்றி போட்டார்கள் என்று ஒரு செய்தி பார்க்கின்றோம். இதுவும் மழை வேண்டி பிரார்த்தனை செய்யும் போது தொழுகை நடத்தும் போது பேட வேண்டிய ஒழுக்கங்களில் மிக முக்கியமான ஒரு விஷயம். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மழை தொழுகை நடத்தும் போது குத்துபா மழைக்கு பிறகா, அதாவது தொழுகைக்கு பிறகு குத்துபா செய்ய வேண்டுமா அல்லது தொழுகைக்கு முன்பு குத்துபா செய்ய வேண்டுமா என்று சொன்னால் இரண்டு விதமாகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கின்றார்கள். தொழுகைக்கு முன்பாக செய்ததாகவும் அதே போன்று தொழுகைக்கு பின்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்துபா நடத்தியதாகவும் நாம் ஹதீஸிலே பார்க்கின்றோம். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகைக்காக மழை வேண்டி பிரார்த்தனை செய்வதற்காக தொழுகைக்காக முஸல்லாவுக்கு வருகின்றார்கள். அவர்கள் தங்களுடைய அந்த துண்டை மாற்றி போடுகின்றார்கள், கிபிலாவை முன்னோக்குகின்றார்கள், தொழுகையை ஆரம்பிக்கின்றார்கள். கபில குத்துபா, குத்துபாவுக்கு முன்பாக தொழுகையை ஆரம்பிக்கின்றார்கள் என்று நாம் என்ன செய்கின்றோம், ஹதீஸிலே பார்க்கின்றோம். அதனால தொழுகைக்கு முன்பும் குத்துபா செய்து தொழுகை நடத்தலாம் அல்லது தொழுகைக்கு பின்பும் என்ன செய்யலாம், குத்துபா செய்யலாம் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததான் கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மழை வேண்டி பிரார்த்தனை செய்யும் போது நாம் இரண்டு கைகளையும் அல்லாஹ்விடத்திலே உயரமாக ஏந்தி என்ன செய்ய வேண்டும், துவா செய்ய வேண்டும். மலைக்காக பிரார்த்தனை செய்யும் போதுதான் கையை உயரமாக உயர்த்தி பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள்.
فإنه كان يرفع يديه حتى يرى بيابر அதாவது அவர்கள் எப்படி உயர்த்தினார்கள் என்று சொன்னால் நாம் எல்லாம் சாதாரணமாக இப்படி உயர்த்துவோம் துவா செய்வதற்கு. ஆனால் மழை வேண்டி பிரார்த்தனை செய்யும் போது கையை இப்படித்தான் என்ன செய்ய வேண்டும், உயர்த்த வேண்டும். இரண்டு கைகளையும் இப்படி உயர்த்தித்தான் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இதையும் நாம் ஹதீஸிலே பார்க்கின்றோம். அடுத்ததாக இந்த மழை வேண்டி பிரார்த்தனைகள், ஏராளமான பிரார்த்தனைகள் ஹதீஸிலே பார்க்கின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும் அதித்தினா, அல்லாஹும் அதித்தினா, அல்லாஹும் அதித்தினா என்று ஒரு பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள். அதே போன்று அல்லாஹும் இஸ்தினா என்று ஒரு பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள். அல்லாஹும் இஸ்தினா கைதம் நுகைதன் மரியன் மரியா என்று வருகின்ற அந்த பிரார்த்தனையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கின்றார்கள். அதே போன்று அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மான் ரஹீம், மாலிகி யௌமித்தீன், லா இலாஹ இல்லல்லாஹு யஃஅலு மா யுரீத், அல்லாஹும்ம அன்தல்லாஹ் லா இலாஹ இல்லா அன்தல் கனியுல் ونحن الفقراء انزل علينا الغيث என்று வருகின்ற அந்த பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள். இப்படி சில பிரார்த்தனைகளை நாம் என்ன செய்கின்றோம், ஹதீஸிலே பார்க்கின்றோம். இந்த பிரார்த்தனைகளை ஓதி என்ன செய்யலாம், மழைக்காக வேண்டி நாம் தொழும்போது பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். அடுத்ததாக கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த மழை பெய்யும் போது நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது சொல்கின்றார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில நேரங்களிலே பிரார்த்தனை செய்யும் போது அந்த பிரார்த்தனையை உடனடியாக என்ன செய்கின்றான், அங்கீகரிக்கின்றான், அதை அவன் மறுப்பதே இல்லை என்று சில கட்டங்களை சொல்கின்றார்கள். அந்த கட்டத்தில் ஒன்றுதான் இந்த பிரார்த்தனை, அதாவது மழை பெய்கின்ற அந்த நேரத்திலே நாம் செய்கின்ற பிரார்த்தனை. அதே போன்று போருக்காக படைகள் அணிவகுத்து நிற்கின்ற அந்த நேரத்திலே நாம் செய்கின்ற பிரார்த்தனைகள். மழை அதிகமாகி விட்டது என்று சொன்னாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மழை வேண்டாம் என்று என்ன செய்யவில்லை, பிரார்த்தனை செய்யவில்லை. அந்த மழையை எந்தெந்த இடங்கள் தேவையுடைய பகுதிகளாக இருக்கின்றதோ, அதே போன்று குன்றுகள், மலை குன்றுகள், ஆறுகள், கால்வாய்கள், இது போன்ற இடங்களுக்கு நீ அனுப்பு என்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள் என்று ஒரு செய்தியை நாம் பார்க்கின்றோம். அதனால் இந்த மழை தொழுகை என்பது இப்படித்தான் நாம் என்ன செய்ய வேண்டும், தொழ வேண்டும். இந்தந்த பிரார்த்தனைகளைத்தான் ஓதி நாம் என்ன செய்ய வேண்டும், தொழ வேண்டும். மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், மழையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்போது இந்த சமூகத்திலே தடுத்து விடுகின்றான் என்று சொன்னால், பாவங்கள் அதிகமாகும் போது, குற்றங்கள் அதிகமாகும் போது, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மக்கள் செய்யாமல் இருக்கும் போது அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தை தடுத்து விடுகின்றான். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மழை இல்லாத காலகட்டத்திற்கு அல்லாஹ்விடத்தில் அதிகமாக மழை வேண்டி நாம் என்ன செய்ய வேண்டும், பிரார்த்தனை செய்ய வேண்டும். அந்த மழை நம்முடைய ரஹ்மத்தாக, நம்முடைய வாழ்வாதாரத்திற்கு தேவையானதாக, நம்முடைய விளைநிலங்களுக்கு தேவையானதாக அந்த மழையை அல்லாஹ் ஆக்கியுள்ள வேண்டும். அதே போன்று அது ஒரு அதாவாக, எப்படி ஒவ்வொரு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய சமூகம் வெள்ளத்தினால் அழிக்கப்பட்டார்களோ, அப்படிப்பட்ட ஒரு அழிவுக்குரிய மழையாக இருக்கக்கூடாது என்றும் நாம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இதுதான் மழை தொழுகையினுடைய விஷயம் என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம். எந்த செய்தியை நாம் தெரிந்தோமோ அதை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய மக்களாக அவர் ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கிடுவானாக. அல்ஹம்துலில்லாஹ் الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله اما بعد கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மழை வேண்டி எவ்வாறு பிரார்த்தனை செய்ய வேண்டும், எவ்வாறு தொழுகை நடத்த வேண்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு தொழுகை நடத்தி இருக்கின்றார்கள், அந்த தொழுகை பெருநாளுடைய தொழுகையை போன்றிருந்தது, திடநிலை அவர்கள் தொழ வைத்திருக்கின்றார்கள், இப்படி இப்படித்தான் தொழுகை நடத்தி இருக்கின்றார்கள் என்ற சில செய்திகளை நாம் அறிந்து கொண்டோம். அதே போன்று நம்முடைய சகோதரர்களிடத்தில் நினைவூட்ட வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்கின்றது. அதாவது தொழுகையில் இமாம் அவர்கள், இது மழை சம்பந்தமான தகவல் இல்லாவிட்டாலும் கூட நாம் சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்திற்கு, ஒரு நிர்பந்தத்திற்கு நாம் இருக்கின்றோம். இமாம் அவர்கள் தொழுகையில் வலல்லாலீன் என்று சொல்லி முடித்தவுடன் என்ன செய்கின்றார்கள், மக்கள் ஆமீன் என்று சொல்கின்றார்கள். இது கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிஃபத்துஸ் ஸலா, அவருடைய தொழுகை எப்படி இருந்தது என்பதை பார்க்கும் போது ஹதீஸிலே வருகின்றது, இமாம் ஆமீன் சொல்ல அதற்கு பிறகுதான் மாமூங்கள் ஆமீன் சொல்ல வேண்டும். இப்படி இமாம் ஆமீன் சொல்ல, மாமூங்கள் ஆமீன் சொல்ல, மலக்குமார்களும் ஆமீன் சொல்கின்றார்கள். யாருடைய ஆமீன் மலக்குமார்களுடைய ஆமீனோடு ஒத்துப்போகின்றதோ, அவர்களுடைய
செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருந்தார். அதனால இதையும் நாம் கவனத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த செய்திகளை அறிந்தோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய மக்களாகவும் ரஹ்மான் நம் அனைவர்களையும் ஆக்கியுள்ளானாக.